இன்னைக்கு நம்ம சேனல்ல 2011ல வெளியான தி திங் அப்படினு சூப்பரான தரமான ஒரு ஏலியன் படத்தை பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அண்டார்டிகா பனிகளுக்கு மேல ஒரு வண்டி அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க நாலு பேரும் ஆராய்ச்சி குழுவை சேர்ந்தவங்க. இவங்க இப்படி போகும்போதே வண்டியில செட் பண்ணி வச்ச அந்த மிஷின்ல எக்கச்சக்கமான ஃப்ரீக்வன்சி காட்டுது. இது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவங்க போன அந்த வண்டி திடீர்னு பனிகளை உடைச்சுக்கிட்டு அங்க இருக்க பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துகிட்டு இருக்கு. நல்ல வேளையா விழுந்த அந்த வண்டி பனி பாறைகளுக்கு நடுவுல மாட்டி தொங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே இருக்க பள்ளத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சந்தேகப்பட்டு லைட்லாம் ஆன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு விண்வெளி கப்பல், அதுவும் ஏலியனோட விண்வெளி கப்பல் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே பேலண்டாலஜியான நம்ம ஹீரோன் காரிய காட்டுறாங்க. இந்த பேலண்டாலஜி அப்படினா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மிருகம் இறந்து போச்சு அப்படினா அந்த மிருகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு, அது மட்டும் இல்லாம அது எதனால இறந்து போச்சு அப்படினு சின்ன சின்ன விஷயத்தை கூட கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய படிப்புக்கு பேரு தான் பேலண்டாலஜி. இப்போ நம்ம ஹீரோ வேலை பாக்குற அதே டைம்லயே ஒரு ரெண்டு பேரு அங்க வராங்க. இதுல ஒருத்தன் பேரு ஆடம், இன்னொருத்தன் பேரு சாண்டர். இந்த ஆடம் அப்படிங்கற ஆளு நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள். இப்போ இந்த சாண்டர் என்ன சொல்றான் அப்படினா, இங்க பாருங்க, நாங்க அண்டார்டிகால ஒரு இறந்து போன உயிரினத்தோட உடம்ப கண்டுபிடிச்சோம். அத நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு சொல்லணும்னு சொல்ல ஆரம்பத்துல யோசிக்கிற நம்ம ஹீரோயின் ஆடம்காக இதுக்கு சம்மதிக்கறாங்க. அதுக்கு அப்புறமா இங்க இருந்து நம்ம ஹீரோயின், அப்புறம் அந்த சாண்டர், அந்த ஆடம், இவங்க எல்லாரும் ஹெலிகாப்டர் மூலமா இங்க இருந்து பறந்தே அந்த அண்டார்டிகாவுக்கு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கற விஷயத்தை அங்க இருக்க ஒரு டனலுக்குள்ள கூட்டிட்டு போய் காட்றாங்க. உள்ள இருக்க அந்த ஏலியன் விண்வெளி கப்பலை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போறாங்க. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேக்கும்போது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விண்வெளி கப்பல் ஏதோ ஒரு பிரச்சனையால இந்த பணிகளுக்குள்ள வந்து சொருகிருக்கணும். அது மூலமா இந்த பணிகளுக்கு அடியிலேயே இது உறைஞ்சும் போயிருக்கணும். நாங்க இப்ப வரைக்கும் இதைத்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்க வந்த வேலையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லி இங்க இருந்து நம்ம ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க உறைஞ்சு போயிருக்க ஒரு பனிக்கட்டிய பார்க்க சொல்றாங்க. எதுவுமே புரியாம நம்ம ஹீரோயினும் கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க. அப்பதான் தெரியுது உறைஞ்சு போன நிலைமையில ஒரு ஏலியன் அங்கதான் இருக்கு அப்படின்னு. ஹீரோயின் காரி இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணக்கூடிய அந்த ஆராய்ச்சி பத்தி இப்ப வரைக்குமே வெளியில யாருக்குமே தெரியாது. இப்போ உறைஞ்சு போயிருக்க அந்த ஏலியனை முழுசா பனிக்கட்டியோட வெட்டி ஒரு வண்டி மூலமா இவங்க இருக்க இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த வண்டி மேலயே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் பாத்தீங்களா, அவன நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க, அவன் கடைசில தேவைப்படுவான். இப்போ கொண்டு வந்த ஏலியனை எல்லாருமே பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு இதுல இருந்து ஒரு சாம்பிள் வேணும் அப்படின்னு. உள்ள அந்த ஏலியன் இருக்கதால பனிக்கட்டிய முழுசா உடைக்க முடியாது, அதனால ட்ரில்லிங்க போட்டு அதுல ஒரு சாம்பிளை எடுத்து தராங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது, எல்லாருமே ஜாலியா சரக்கடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உயிரின நம்மதான் முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே உண்டான பெருமையும் மதிப்பும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகுது அப்படின்னு சாண்டர் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் தான் இந்த கூட்டத்தோட தலைவன். கூடவே இவங்க ஒரு சாம்பிள் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த சாம்பிளை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எக்கச்சக்கமான செல்லுலார் லெவல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லி சந்தோஷப்பட்டு சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து இதே கூட்டத்துல இருக்க ஒரு கருப்பன் அந்த ஏலியனை மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த உறைஞ்சு போயிருக்க பனி கட்டிக்கிட்ட அங்க போறாங்க. உறைஞ்சு போயிருக்க அந்த ஏலியனை பார்த்து கருப்ப மிரண்டு போறாங்க. அப்போன்னு பார்த்து இவனுக்கு பின்னாடி ஃப்ரெண்டுகார வந்து பயமுறுத்த ரொம்பவே பயந்து போறான். டே கருப்பா, அந்த மிருகம் செத்து போச்சு, வா உள்ள போலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுகார சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்போ கருப்பனும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து உறைஞ்சு போயிருந்த அந்த ஏலியன் அந்த பனிக்கட்டிய உடைச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகுது. இத கண் முன்னாடியே பார்த்து கருப்பை நடுநடுங்கி போறாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஓடி வந்து இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க கிட்ட சொல்ல யாருமே நம்ப மாட்டாங்க. ஐயோ ஆத்தா சத்தியமா அந்த மிருக தப்பிச்சு போயிருச்சுடா, வந்து பாருங்கடா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழாத குறையா சொல்லுவாங்க. ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நம்ம ஆளுங்களும் அங்க வந்து பார்த்தா அந்த பனிக்கட்டி உண்மையாலுமே உடஞ்சு போயிருக்கு. பார்த்து அப்படியே மிரண்டு போறானுங்க. உறைஞ்சு போன மிருகம் எப்படி தப்பிச்சு வெளியே வந்துச்சு அப்படின்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மிருகம் நல்ல மிருகமா கெட்ட மிருகமானு எதுவுமே தெரியாது.
தெரியாது. எப்படி இருந்தாலும் சரி அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சாண்டர் சொல்ல இங்க இருந்து தனித்தனியா பிரிஞ்சு போய் அந்த மிருகத்தை தேடுறாங்க. அப்போன்னு பார்த்து ரெண்டு பேர்ல ஒருத்தனை அந்த மிருகம் கைய வச்சே குத்தி அவனை அங்க இருக்க இருட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போகுதுங்க. இத பாக்குற இன்னொருத்தன் பயங்கரமா கத்துறான். சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த ரெண்டு பேர் வந்து என்னாச்சுன்னு பாப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஏலியன் மிருகம் புடிச்சிட்டு போன அந்த ஆளை கொடூரமா கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இத பாக்குற ஒருத்தன் துப்பாக்கி எல்லாம் வச்சு சுட்டு பாப்பாங்க. ஆனா அப்ப கூட அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆகல. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி ஒரு பெட்ரோல் கேன தூக்கி போட்டு அதை எப்படியோ வெடிக்க வச்சு அந்த ஏலியனை அதே இடத்துல எரிச்சு சாகடிக்கிறாங்க. இறந்து போன அந்த ஏலியன் உடம்ப செக் பண்ணி பார்க்கும் போது அதுக்குள்ள இப்ப அந்த மிருகம் சாகடிச்சு பாத்தீங்களா அந்த ஆளோட உடம்பும் இருக்கு. ஆனா அவன் உடம்புல இருக்க சதையோட தோள்கள் மட்டுமே கொஞ்சம் வித்தியாசமா அந்த ஏலியன் மாதிரியே இருக்கு. இத பாக்குற நம்ம ஹீரோனுக்கும் அந்த சாண்டர் அப்படிங்கிற ஆளுக்கும் எதுவுமே புரியல. அப்பதாங்க இந்த சாண்டர் ஒரு வித்தியாசமான மெட்டலை பாக்குறான். ஆக்சுவலா ஒருத்தரோட கை உடஞ்சு போச்சு இல்ல கால் உடஞ்சு போச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பீஸ உள்ள வைப்பாங்க. ஆக்சுவலா ஏலியன் இப்ப சாகடிச்ச இந்த ஆளோட கையை முன்னாடியே உடஞ்சு போயிருக்கும். அதுல ஒரு மெட்டலையும் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த மெட்டல் அவன் உடம்ப விட்டு வெளியில வந்திருக்கு. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு இப்பதாங்க ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. ஏலியன் சாகடிச்ச இந்த ஆளோட உடம்ப இப்போ ஏலியனோட சதைகள் மாதிரியே அது மாத்த முயற்சி பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவா மனுஷன் பிறக்கும் போதே அவன் உடம்புல ரத்தம் தசை நார்கள் அப்புறம் எலும்புகள் இது மட்டும் தானே இருக்கும். இப்படிப்பட்ட உண்மையான பாகங்களை மட்டும்தான் அந்த ஏலியன் உருவாக்குது. இதை தவிர எக்ஸ்ட்ரா உடஞ்சு போன கை காலு இந்த மாதிரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு மெட்டல் பீஸ் இருந்தா கூட அதை அந்த ஏலியன் தனியா பிரிச்செடுத்து உடஞ்சு போன கையவும் காலவும் புதுசா உருவாக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி. இதையெல்லாம் கேட்டதுமே சாண்டரும் மிரண்டு போறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் இறந்து போன அந்த ஆளோட உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா அதுக்குள்ள இருக்க மனுஷனோட செல்களோட சேர்ந்து அந்த ஏலியன் செல்லு மிக்ஸ் ஆகுது. அது மூலியமா புதிய மனித ஏலியன் செல்லா உருமாறுது. இதே டைம்ல இவங்க கூட்டத்திலேயே ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அதாங்க நைட் இறந்து போனப்ப பக்கத்துல இருந்தான் பாத்தீங்களா அந்த ஆள் தான். அதனால அவனை கூட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர்ல ஒரு மூணு பேர் கிளம்புறாங்க. இதே டைம்ல உள்ள இருக்க நம்ம ஹீரோயின் நிறைய பூச்சி பற்கள் எல்லாம் கீழே கடக்கிற மாதிரி பார்த்து மிரண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க வாஷ் பேஷன் ஃபுல்லாவே ரத்தமா ஊத்தி கிடக்கு. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா அந்த ஏலியன் தேவையில்லாத ஒரு பொருள் உடம்புக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை தனியா பிரிச்சு வச்சுட்டு ஒரு புது பொருளையே உருவாக்கும் அப்படின்னு ஹீரோயின் அதையெல்லாம் மைண்ட்ல வச்சு இப்பதான் யோசிக்கிறாங்க. கீழே வேற நிறைய சொத்தப்பல்லா கிடக்கு. அப்படின்னா அந்த ஏலியன் இங்க இருக்க யாரோட உடம்புக்குள்ளயோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இங்க இருந்து வெளியில ஓடி வந்து பறக்க இருந்த ஹெலிகாப்டரை தடுக்க பாப்பாங்க. ஆனா அதே டைம்ல உடம்பு சரியில்லாத ஒருத்தனை கூட்டிட்டு போக பார்த்தாங்க பாத்தீங்களா. அதுல ஒரு தடிய ஏலியனா மாறி கூட இருந்த எல்லாரையுமே தாக்குற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பறந்துகிட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி நிலதடு மாதிரி கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம சத்தம் கேட்டு உள்ள இருக்க ஆளுங்களும் வெளியில வந்து பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நேரா அந்த பாத்ரூமுக்கு வராங்க. வாஷ் பேஷனை பார்த்தா உள்ள இருந்த ரத்தம் வேற இப்ப காணோம். இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது. அப்படின்னா ஹெலிகாப்டர்ல மட்டும் அந்த வைரஸால பாதிக்கப்படல, இங்கேயும் யாரோ அந்த ஏலியனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே இந்த விஷயத்தை மத்த எல்லார்கிட்டயுமே சொல்ல யாருமே இத நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோயினை தவிர மத்த எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பறந்து போன ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவங்க நிலதடு மாதிரி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு போல அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும்தாங்க இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கணிப்புல வந்து இவங்க எல்லாருக்கிட்டயுமே உண்மையை சொல்ல பாக்குறாங்க. ஆனா இவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அதனாலயே யாரும் இவள நம்ப மாட்டாங்க. கூடவே ஆக்சிடென்ட் ஆன அந்த ஹெலிகாப்டருக்குள்ள யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக சாண்டர் ஒரு மூணு பேரை அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா ஹீரோனுக்கு இதுல சுத்தமாவே உடன்பாடே கிடையாது. அதுக்கப்புறமா எல்லாருமே அங்க இருந்து போறாங்க. அப்போ இவங்க கூட்டத்திலேயே ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோனுக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க. எனக்கு நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு நல்லாவே புரியுது. சப்போஸ் இவங்களும் ஒரு ஏலியன் வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க இருந்து வெளியில போய் அந்த வைரஸை எல்லாருக்குமே பரப்பி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நீ இருக்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. நம்மளால நேரடியா அவங்கள தடுக்க முடியாது, ஆனா மறைமுகமா பண்ண முடியும். அவங்க போகக்கூடிய அந்த வண்டியோட சாவியெல்லாம் எடுத்து வச்சுட்டா கண்டிப்பா இங்க இருந்து யாருமே வெளியில போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்ல சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயினும் இதுக்கு
எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்து அந்த வண்டியோட சாவி எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இப்படி தேடும் போதே அவளுக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணு ஒரு ஏலியனா சேஞ்ச் ஆகுறா. அது மட்டும் இல்லாம வினோதமான சத்தங்களும் கேக்குது. மனசுக்குள்ள அவ்வளவு பயத்தோட நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையா திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அவ ஒரு முழு ஏலியனாவே மாறி போயிருக்கா. நம்ம ஹீரோனையே சாகடிக்கலான்னு பக்கத்துல வருங்க அந்த ஏலியன். ஆனா நம்ம ஹீரோயின் ஆளவுரா சாமின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடுவாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கண்ணாடிக்காரன் குறுக்க வந்துருவாங்க. அவ்வளவுதான், அந்த ஏலியன் அவன் அப்படியே கொத்தா பிடிச்சு கொடூரமா சாப்பிட ஆரம்பிக்குது. தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஒரு ரூமோட கதவையை சாத்துக்கிட்டு பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ மத்த எல்லாருமே உள்ள வந்து பார்த்து அந்த ஏலியனை பார்த்து இன்னும் மிரண்டு போறாங்க. உடனே கையில ஒரு நெருப்பு துப்பாக்கி எடுத்து அங்க இருக்க ஒரு ஆளு அந்த ஏலியனையே எரிச்சு அதே இடத்திலேயே சாகடிக்கிறான். இப்பதாங்க நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம்னு கேக்கும் போது, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இது ஒரு ஏலியன் வைரஸ், இந்த வைரஸ் யாரு உடம்புக்குள்ள வேணாலும் இருக்கலாம், இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அவங்க நம்மள ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே ரத்த பரிசோதனை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை விட்டு யாருமே தப்பிச்சு போய் வெளி உலகத்துக்கு இந்த வைரஸ பரப்ப கூடாது. அதனால இங்க இருக்க எல்லா வண்டியோட ஒயரையுமே கட் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு எல்லாரும் அதே மாதிரியே கட் பண்ணி விடுறாங்க. ஒருத்தன் நெருப்பு துப்பாக்கியை வச்சு ஏலியனை எரிச்சு சாகடிச்சான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோனை தனியா கூப்பிட்டு பாதுகாப்புக்காக நாங்க வெடிகுண்டுகளை கொண்டு வந்தோம், உனக்கு ஆபத்து வரும்போது நீயும் பயன்படுத்துன்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து வெளியில ஏதோ சத்தம், என்னடான்னு அங்க வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அதுல போன ரெண்டு பேரு உயிரோட இங்க வந்திருக்காங்க. இத பாக்குற மத்த எல்லாருமே இவங்க ஏலியனா தான் இருக்கும், இவங்களை எரிச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள தடுத்து இவங்களுக்கும் பிளட் செக்அப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேரையுமே தனி அறையில போட்டு அடைச்சு வைக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆடமும் சாண்டரும் எடுத்த ரத்தத்தை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு வெளியில போவாங்க. அந்த சின்ன கேப்ல அந்த லேபே தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இத பார்த்து மத்த எல்லாருமே அதுல இருக்க நெருப்பை எல்லாம் அணைக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களால பிளட் செக்அப் பண்ணவே முடியாது, ஏன்னா உள்ள இருந்த எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எரிஞ்சு வீணா போச்சு. அப்பதான் ஆடம் கிட்ட என்னாச்சுன்னு கேக்கும் போது, நான் பாத்ரூம் போறதுக்காக கொஞ்சம் வெளியில வந்தேன், ஆனா திரும்பி வந்து பார்த்தா அந்த இடமே எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கூட்டத்துல இருக்க ஒருத்தன், இவன் சொல்றதெல்லாம் பொய் மாதிரி இருக்குப்பா, இவன் தான் அந்த ஏலியன் போல, இவனை பிடிச்சி ஃபர்ஸ்ட் எரிங்கன்னு சொல்ல. இத கேட்டு ஆடம் பயங்கரமா டென்ஷன் ஆகி ரெண்டு பேருமே தாறுமாறா சண்டை போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் உள்ள போந்து, இங்க பாருங்க எல்லாருமே அவங்கவுங்க வாய திறந்து காட்டுங்க, பூச்சிப்பள்ளி இருந்தா அவங்க சாதாரண மனுஷன், அப்படி பூச்சிப்பள்ளி இல்லைன்னு வைவன் அவன் தாண்டா ஏலியன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஒவ்வொரு ஆளா செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்க பாத்தீங்களா ஒரு ரெண்டு பேரு, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களையும் செக் பண்ணணும்னு சொல்ல, உடனே இங்க இருந்து ரெண்டு பேரு அங்க போறாங்க. ஆனா அடைச்சு வச்சிருக்க ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேரையுமே காணோம். எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கையில நெருப்பு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தேடி தேடி போறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தனை அந்த ஏலியன் மறுபடியும் தாக்கி அவனை கொடூரமா சாகடிக்குது. இத பாக்குற இன்னொருத்தன் பயந்து போய் இங்க இருந்து ஓடி வந்து நேரா நம்ம ஆளுங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கே புரியுது, அப்படின்னா வெளியே நம்ம அடைச்சு வச்சிருந்த அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் ஏலியன் அப்படின்னு. ஆனா அப்போன்னு பார்த்து ஏலியன் சொல்லப்படுற அந்த ரெண்டு பேருமே கையில ஒரு நெருப்பு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க முன்னாடியே வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஏலியன்லாம் கிடையாது, எங்களை ஏலியன் தாக்க பார்த்துச்சு, அதனாலதான் நாங்க தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம ஆளுங்க நம்புற மைண்ட்லயே இல்ல, அதனால கையில வச்சிருக்க நெருப்பு துப்பாக்கி எடுத்து அந்த கருப்பனையும் இன்னொருத்தனையும் எரிக்கலான்னு பாப்பான். அப்போன்னு பார்த்து கருப்பன் துப்பாக்கிய வச்சு நம்ம ஆளு மண்டையிலேயே சுட்டு அவனை அதே இடத்திலேயே சாகடிக்கிறான். சொல்ல போனா கருப்பனும் கூட இருக்க அந்த ஆளும் ஏலியன் கிடையாது, இவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல தெரியாதனமா அவனை சுட்டு அதே இடத்திலேயே சாகடிச்சிருக்காங்க. அப்பதான் எல்லாருமே பாக்குறாங்க, கருப்பன் சுட்டான் இல்லையா, அந்த புல்லட் பின்னாடி இருக்க ஃபியூல் டேங்க்லயும் பட்டிருக்கும், அது மூலமா ஃபியூல் லீக் ஆகி நெருப்புல பட்டு அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. இதுல நிறைய பேர் அடிபட்டு கீழே விழுந்திருப்பாங்க, அதுல ஒரு கருப்பு சொக்காவுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும், அதனால கை தாங்கள அவனை காப்பாத்தி கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும் போதே அவன் ஒரு கை மட்டும் தனியா பிரிஞ்சு ஏலியனோட கையா மாறி ஒரு ஆளை தாக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்க அந்த உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் வெளியில வந்து சுத்தி இருக்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஆடம் அப்புறம் எல்லாருமே மிரண்டு போறாங்க. பக்கத்திலேயே ஒரு கதவை பாக்குறாங்க ஆடம், தப்பிச்சு
போலான்னு ஓடுவான். ஆனா அந்த நேரம் பார்த்து ஏலியனோட கை வந்து அவனை தாக்க அவன் அதே இடத்துலயே வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து முழு ஏலியனா மாறின அந்த மிருகம் பக்கத்துல வந்து ஆடமோட மூஞ்சையும் இதோட மூஞ்சையும் ஒன்னு சேர்த்து கீழே கிடக்கிற ஆடமோட உடம்பையும் ஒன்னு சேர்த்து இழுத்துக்கிட்டே போகுதுங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் கையில ஒரு நெருப்பு துப்பாக்கி எடுத்து இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே அதே இடத்துல எரிச்சு சாகடிக்கிறா. இப்போ இவங்கள மிச்ச இருக்க ஆளுங்க யாரு அப்படின்னா சாண்டர், நம்ம ஹீரோயின், அப்புறம் இன்னொருத்தன் கூட இருக்க ஆள அந்த ஏலியன் சாகடிக்கலான்னு பக்கத்துல வருங்க. அவனோட சோழி முடிஞ்சிருமோன்னு பாப்போம். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கரெக்டா அங்க வந்து நெருப்பு துப்பாக்கியை வச்சு அந்த ஏலியனை அதே இடத்துல எரிச்சு சாகடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாண்டர் எங்கன்னு தேடும் போது வெளியே இருக்க ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அவன் அந்த ஏலியன் சிப் இருக்க இடத்துக்கு போற மாதிரி பாக்குறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோயினும் கூட இருக்க கார்ட்டர் அப்படிங்கிற ஆளு இவங்க ரெண்டு பேருமே அந்த சாண்டர் போற அதே இடத்துக்கு போறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த ஏலியன் சிப்போட கதவுகள் திறந்திருக்கு. சரி ஓகே, அதுக்குள்ள போலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போவாங்க. அப்போன்னு பார்த்து அதோட இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் ஆக திடீர்னு நம்ம ஹீரோயின் மட்டும் அதோட கேப்ல உள்ள விழுந்துருவாங்க. நல்ல வேளையா ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலங்க. ஒரு பக்கம் கார்ட்டரும் அந்த ஏலியன் சிப்புக்குள்ளேயே எப்படியோ உள்ள வந்து ஹீரோயின் எங்க போயிட்டா அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோயின் அங்க இருக்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கும் போது அந்த நேரம் பார்த்து அந்த சாண்டர் அவன் முழுசா ஒரு ஏலியனா மாறி நம்ம ஹீரோயினையே தாக்க பார்ப்பான். இத பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயினும் தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து அவளோட காலையை இழுத்து கொடூரமா சாகடிக்க பார்ப்பாங்க. அந்த சின்ன கேப்ல இவ இங்க வரும்போதே பாதுகாப்புக்காக ஒரு வெடிகுண்ட கையிலேயே கொண்டு வந்திருப்பா. அந்த வெடிகுண்ட கையில எடுத்து அந்த ஏலியன் கரெக்டா வாய துறக்கிற நேரம் பார்த்து அதுக்குள்ள தூக்கி போட அந்த பாம் வெடிச்சு அந்த ஏலியன் அதே இடத்துலயே செத்து போகுது. கரெக்டா கார்ட்டரும் அங்க வந்துருவாங்க. அதனால ரெண்டு பேருமே தப்பிச்சு அந்த ஷிப்பை விட்டு வெளியில வந்துருவாங்க. இப்போ பாம் வெடிச்சதால அந்த பறக்க இருந்த ஷிப்பும் ஆஃப் ஆகுது. இப்ப இந்த ஏலியன் வைரஸால பாதிக்கப்படாத ரெண்டு பேரு, ஒன்னு நம்ம ஹீரோயின், அப்புறம் அந்த கார்ட்டர், இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. கரெக்டா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தையே நோட் பண்றாங்க. இந்த கார்ட்டர் பையன் காதல எப்பயுமே தோடு போட்டிருப்பாங்க, ஆனா இப்ப அந்த தோடு இல்ல. அப்படின்னா இவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏலியனா மாற போறான் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு நம்ம ஹீரோயின் அந்த நெருப்பு துப்பாக்கி இருக்கு பாத்தீங்களா, அதை கையில எடுத்து அந்த கார்ட்டர் பையனை அந்த வண்டிக்குள்ளேயே தீய வச்சு எரிச்சு கொடூரமா சாகடிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த வைரஸால பாதிக்கப்படாம இருக்காங்க. அதனால இவ மட்டும் இந்த இடத்த விட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இடம் ஃபுல்லாவே பனிப்புயல் வந்து இறந்து போன எல்லாருமே உறைஞ்சு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் இந்த இடத்துக்கு வருது. சுத்தி முத்தி எல்லாருமே இறந்து போயிருக்கத பார்த்து மிரண்டு போறாங்க. அப்போன்னு பார்த்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆளை ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆளு கையில துப்பாக்கியோட வராங்க. கடைசியா உயிர் தப்பிச்ச இந்த ஒரு ஆள் மட்டும் இங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இவன் கிளம்பும் போதே வழியில ஒரு நாய சுட்டுக்கிட்டே போறாங்க. ஆக்சுவலா இப்ப அந்த ஏலியன் இந்த நாயோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. இந்த நாய் மத்த எல்லாருக்குமே போய் அந்த வைரஸ பரப்ப போகுதுன்னு சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.